நீதிபதிகள் செயல்பாடுகளை சமூக வலைதளத்தில் விமர்சித்த வழக்கில் பிரசாந்த் பூஷன் குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை விமர்சித்து வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். தலைமை நீதிபதி பாப்டே பாரதிய ஜனதா தலைவருடன் இணைந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்ததாக தனது ட்விட்டரில் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து பிரசாந்த் பூஷன் மீது உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது. இவ்வழக்கில் பிரசாந்த் பூஷன் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. குற்றவாளி என்ற தீர்ப்புக்கு எதிராக ஆகஸ்ட் 20 நாளுக்கு பிரசாந்த் பூஷன் தனது கருத்தை பதிவு செய்யலாம் எனவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது.